Hello friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு ஒரு புது drama தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த drama பேர் வந்து Friends Forever. இது வந்து 12 எபிசோட் இருக்கு. இது ஒரு தாய் drama தான். சோ இந்த drama நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஸ்கூல் அது இதுன்னு சொல்லிட்டு சம காமெடியா போக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் பார்த்தேன். இதுல எல்லா எபிசோடும் வந்திருச்சு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தப்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுனால சரி இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறமேட்டு எல்லா வீடியோவும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு வந்துட்டேன். அதோட இதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால நான் வந்து ஸ்டோரி போக போக உங்களுக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸையும் சொல்றேன். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுல இருந்து பாட்டு ரேடியோ எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு பையன் வந்து என்ன பண்றா, ரொம்ப ஷார்ட்டா அந்த பேண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடியில அவனே அவனை பார்த்துட்டு இருப்பான்னா, பக்கத்துல ஒரு பையன், அந்த பையன் பேர் டேன், அவன் தான் நம்ம சீரீஸோட ஃபர்ஸ்ட் பெயின் லீட். அவன் வந்துட்டு, டேய் நீ என்ன பொண்ணாடா இவ்வளவு குட்டியா வந்து துணி போட்டுட்டு இருக்க, போய் ஒழுங்கா துணியை சேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆமா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் துணி போடுவேன், நீ ஒண்ணு நான் என் துணி விஷயத்துல நீ தலையிடவே கூடாது, பாத்துக்கோ, அப்புறம் நான் அவ்வளவுதான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் திட்டுவான். அந்த பையன் பேர் என்னன்னா ஆயில். ஆயில் வந்து டேன் வந்து என்ன சொல்வானா, சரி இந்த மாதிரி என் பக்கம் வா, நான் அவன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பனா, ஆயில் பாப்பா இடே நிஜமா உன்ட்ட ஒண்ணு சொல்லணும் வாடான்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்லுவான்னா, இங்க பாரு நீயா கலட்டி பேண்ட்டை மாத்திரியா இல்ல நானே மாத்தி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுப்பானா, ஆயிலும் சும்மா இல்ல விடாம அதை பிடிச்சி அவனும் மேல பிடிச்சிட்டு என்னெல்லாம் கலட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேண்ட்டை பிடிச்சி இழுத்து இழுத்து விளையாடிட்டு இருப்பாங்களா. ஆயில் ஒரு சமயத்துல கடுப்பாயிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவானா. அந்த இடத்துக்கு ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்க வந்துட்டு ஆயில் என்னாச்சு எதுக்கு இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த சைட் டேனை திரும்பி பார்த்து டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்பாங்க. திட்டுறது மட்டும் இல்லாம இந்த ஆயில் பையன் வேற அப்படியே அவனை வந்து ஏதோ கடிச்சு திங்குற வரையும் பார்ப்பான். பார்த்துட்டு இருப்பான் டேன், போதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க நான் கிளம்புறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோச்சிட்டு போயிடுவான். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஆயில்ன்ற ஆண்டி தானே கூப்பிடுறவங்கள. சோ வந்து இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஆயிலோட அம்மா வந்து, சாரி டேனோட அம்மா வந்து துணி தைக்கிறவங்க, டைலர். அவங்க வீட்டுல துணி தைச்சிட்டு இருக்காங்க. வெளியே ஆயில் வந்து உட்காந்துட்டு கல்யாணியை பார்த்துட்டு இருப்பான். அப்பயோ அந்த இடத்துக்கு டேன் வந்துட்டு, அம்மா யாருமா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு டேனோட அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அவன் வந்து நம்ம ரிலேட்டிவோட பையன்தான், அவங்க அப்பா அம்மா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க, ஸோ வந்து அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தான் இருப்பான், நீ நல்லா பார்த்துக்கோ உன்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டேன் பக்கத்தில் போயிட்டு என்னடா இது தலைமையில் தென்னை மரத்தெல்லாம் வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணுவான். அப்புறம் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு மிங்கல் ஆகிட்டு இருப்பாங்க போல. டேன் வந்து ஏரோப்ளைன் விட்டுட்டு இருப்பான்னா, நம்ம ஆயில் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவனுமோ துணியில் பண்ணிட்டு இருப்பான். டேன் அதை பார்த்து கடுப்பாயிட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க துணியில அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில வச்சுக்க முடியும், பாரு இப்படி வச்சு பாரு கேர்ள்ஸோட ப்ராப்ளம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிண்டல் பண்ணுவானா. நம்ம ஆயில் கடுப்பாயிட்டே குடுறேன் துணியை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போறப்ப கீழே விழுந்துருவான். அப்புறமேட்டு என்ன என் கூட யாருமே விளையாட மாட்டுறாங்க நான் தனியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு டேன் வந்து பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு உங்க கூட யாரும் வந்து விளையாடலன்னா ஃபீல் பண்ணக்கூடாது, இப்போ பாரு நான் உன்னை அடிச்சிட்டு போகிறேன் நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நார்மல் பண்ணி அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் ஏரோப்ளைனில் விட்டு. இப்போ அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பான் இவன் இந்த மாதிரி பண்ணதுனால. டேன் வந்து அதே மாதிரி ஏரோப்ளைன் விட்டுட்டு இருப்பானா, அது வந்து கீழே விழுந்துட்ட அப்புறம் என்ன சொல்லுவான்னா, ஆயில் பக்கம் வந்து இங்கே பாரு என்னோட பிளைன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பான் என்னமோ, அவனையே டேய் கம்முன்னு போயிருடா இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அந்த டேன் பையன் வந்து கம்முன் இல்லாமல், சரி ஓகே நான் வந்து இதுக்கு மேலே உன்னோட ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ எனக்கு கவலை இல்லை, நீ வந்து இப்போ சமாதானினா நான் வந்து உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஷ் பேர் சொல்லி சொல்லுவான்னா, இப்போ என் கூட சம்மதனம் ஆகவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுண்டு விரல் காமிப்பான்னா, நம்ம ஆயிலுக்கு வந்தார் யோசிப்பான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை கொடுத்துட்டு கொடுப்பானா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், டேன் வந்து அவன் கை கொடுப்பான். ஆயிலும் அவன் கையை பிடிச்சி இருந்துட்டு
எனக்கு இது வாங்கி தரணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான், அவன் கையில எடுத்த அந்த துணியெல்லாம் மேலே போட்டு விட்டு இங்கே பாரு இப்படிதான் இருக்கணும், இது இவ்வளோ ஷர்ட்டை துணி போடுறது நான் இனிமேலுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் கேட்பான். இப்போ அடுத்த சீனில் காமிச்சா ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆயில் வந்து ஃபோனையே நோண்டிட்டு இருப்பானா, தான் பாப்பான் என்ன இவன் ஃபோனையே நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருப்பானா, ஆயில் அதை கவனிச்சிருவான், டே எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, ஆ இல்லை நிற்கும் போது சரி ஆனா உட்காரும் போது உன்னோட பேண்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவானா, டே இங்க பாரு அப்படிலாம் பேசினா நான் ஆண்டிக்கிட்டே சொல்லிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சொல்வானா, சரி சரி ஓகேப்பா நீ அம்மா கிட்டலாம் சொல்லிடாத, அப்புறம் அம்மா பிடிச்சி என்னை திட்ட ஆரம்பிச்சுப்பாங்க, அப்புறம் என்ன அப்புறமேட்டு நான் உனக்கு வந்து ஃபுட்டே வாங்கி தர மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவேனா, சரி சரி ஓகே நான் ஆண்டிக்கிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சொல்லிட்டு இருப்பான். நம்ம டேன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம ஜாலியாக இந்த லாங் டிரைவ் மாதிரி போயிட்டுருக்காங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக, ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகவே போயிட்டுருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கும் வந்துட்டாங்க. ஹோட்டலுக்கு வந்துட்ட அப்புறம் நம்ம டேன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, ஆயில பார்த்து டே இந்த மாதிரி எதுக்கிட்ட இவ்வளோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என் பஸ்ஸு காலி பண்ண விடமாட்டே போலையே, நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் எதுக்காக இவ்வளோ ஃபுட்டு ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல ஸோ காலி ஆகிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சொல்லிட்டுப்பா, அதுவும் இல்லாமல் நீ நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் ஓகேவா, நீ நல்லா சாப்பிட்டாதான் எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சொல்லிட்டுப்பா. சாப்பாடு வந்து வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்லான்னு டேன் போகிறப்ப, டே அதுக்குள்ளே எங்கடா சாப்பிட்றவாட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் பையன் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். ஃபோட்டோ எடுக்கிறதுலே ஆயிரத்தி எடுக்கிறதா சொல்லுவான், இந்த மாதிரி சிரி ஒழுங்கா கேமராவை பாரு அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பானா. அப்புறமேட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்தா நானே உனக்கு ஓட்டி விடுறேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு டேன் ஆயிலுக்கு ஓட்டி விடுவான். ஆயிலில் சாப்பிட்டு பார்த்துட்டு வா எம்மி அப்படின்னு சொல்லுவானா, சரி சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனும் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேன் வந்து அப்பா என் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வயிறை வந்து தடவி கட்டிட்டு இருப்பான்னா, அதை ஆயில் பார்த்துட்டு என்ன உனக்கு ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, டேனுட்டு உனக்கு ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் ஃபுல்லாகலை எனக்கு ஒன்றையே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேன் சொல்லுவேன்னா. அப்புறம் அடுத்த சீனில் ஆயில் வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு டேன் வருவான்னா ஆயில் எங்கேயோ வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருப்பாங்க. பக்கத்தில் வந்துட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கேட்டு கிளம்பலான்னு போவான். அப்போ டேன் வந்துட்டு அவன் பேக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுப்பான். எதுக்கு காசு எனக்கு தேவையானது நீயே வாங்கி தண்டி அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை உனக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லை இல்லை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ டேன் வந்து அதெல்லாம் கிடையாது பிடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். அதாவது அப்போ வந்திருப்பாங்கல்ல ஆயில் வந்த புதுசில், அப்பயும் ஒரு டைம் இதே மாதிரி தான் டேனும் ஆயிலும் வெளியே வந்திருப்பாங்க காரில். அப்போ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சின்ன பசங்க தான், ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்காக தான் வெளியே வந்திருப்பாங்க. ஆயில் என்ன டேன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டாலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஆயில் அந்த இடத்துலயே விட்டுட்டு தெரியாமல் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். ஆயில்னா ஆயில் என்னன்னா அங்கேயே உட்காந்து அழுந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு டேன் வந்து மறுபடியும் காரை திருப்பிட்டு போய் ஆயிலை சமாதானப்படுத்துறதுக்கே ஒரு மணி நேரம் பிடிச்சிருக்கும். ஸோ வந்து மறுபடியும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் விட்டுட்டு போயிட்டாலையும் தெரியாமல் ஞாபகம்லாம் போயிட்டாலையும் இவனை காசு வச்சுருந்தா ஏதாச்சும் கேப் புக் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கையில் காசு கொடுத்துருப்பான். சரி நம்ம எப்பவுமே யூஸ்வலாக மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணலாம் இப்போ போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்ருவான். அப்புறமேட்டு நம்ம ஆயிலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க மீட் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்தா டேன் வந்து ரெண்டு மில்க் டீ வச்சு அவனையும் குடிச்சிட்டு இருப்பானா. பக்கத்தில் போயிட்டு என்னடா என்னோடதையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கேட்கறதுக்கு, நான் இந்த மாதிரி வரத்துக்கு லேட் ஆச்சு எனக்கு வேறு தொண்டை கரகரன்னு நினச்சா அதனால தான் நான் மொத்தத்தையும் குடிச்சிட்டேன், உனக்கு வேணாம் வேணும் வேற வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேறெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ இறந்தே குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி கிளம்பலாமா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்பாங்க. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆயில் வந்து இந்த மாதிரி நான் கிளம்ப போகிறேனே நீ என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, சேச்சா நானும் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா நீ போயிட்டப்பறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துடுவாங்க காரில், டேன் தான் கார் ஓட்டிகிட்டு வருவான், ஆயில் வந்து பின்னாடி நல்லா பார்த்து தூங்கிட்டு வருவான்னா வந்து நின்றுட்டு அப்புறம் டேன் வந்து ஆயில் எழுப்புவான். ஆயில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் எழு எழுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, ஆயில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவனும் போய் பக்கத்தில் டோர் எல்லாம் திறந்துட்டு ஆயில் இப்போ எழுந்திருக்கல அப்புறம் நான் உன்னை தொட்டேன்னு சொல்லிட்டு எண்ணெய் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆயில்கிட்டேருந்து எந்த ரிப்பியும் வராதான். அப்புறமேட்டு என்ன பண்ணுவான், இவனே ஆயிலை தூக்கிக்கிட்டு ரூம்குள்ளே வருவான். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து அப்பா என்ன கணக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் நல்லபடியாக தூக்கிட்டு வந்து சோஃபாவில் படுக்க வைப்பானா. படுக்க வச்சுட்டு
என்ன பண்ணுவான், ஆயிலே ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் எப்படி பார்ப்பாங்க, லவ் ஒன் சைடாக லவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பார்த்துட்ருப்பான். அப்புறம் அவனுக்கே தோணும், டே ஆயில் டே டேன் நீ என்னடா பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆயில் கிட்டே போய் பார்ப்பான். கிட்ட போவான், மறுபடியும் பின்னாடி வருவான், கிட்ட போவான், மறுபடியும் பின்னாடி வருவான். இப்படியே பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு சமயத்துல என்ன பண்ணுவான், அவன் கிஸ் பண்ற மாதிரி போவானா, ஆனா வந்து டேனிக்கே ஒரு மாதிரி ஆயிடும், டே டேன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட தம்பி மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணிட்டா, அப்பா இதுக்கு மேல இருந்தா நம்மளால நம்ம ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயில வந்து அப்படியே அங்கேயே படுக்க வச்சுட்டு இவன் பாட்டு எழுந்து உள்ள போயிடுவான். இப்போ டேன் வந்து பாத்ரூம் குள்ள போயிட்டு அவன் அவனே கண்ணாடியில பார்த்து திட்டிப்பான், டேன் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஒரு பையன்டா, உன்னோட தம்பி மாதிரிடா, அவன் மேல போய் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, அவன்கிட்ட இருக்கிறப்ப மட்டும் உனக்கு ஏன் இப்படி இவ்வளோ ஃபர்ஸ்ட் உன்னோட ஹார்ட்டு துடிக்குது, உன்னோட ஹார்ட்டை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் நல்லா திட்டிட்டு இருப்பானா. அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, நம்ம டேன் வந்து எங்கேயும் தேடி பார்க்குறான், ஒரு பிரிட்ஜு கிட்டலாம் போய் ஓடி போய் பார்த்துட்டு இருக்கான், அங்கேயும் யாரும் இல்லை, ஆயில் ஆயில் ஆயில்னு சொல்லிட்டு ஆயிலில் தேடிக்கிட்டே இருக்கான், ஆயில் பேரை தான் கத்தி கத்தி தேடிக்கிட்டே இருப்பானா. அந்த பிரிட்ஜு கிட்டே போய் பார்த்துட்டு கொண்டாந்து நின்றுட்டு சரி இங்கே இல்லை போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கே ஓடியே வருவான். ஓடி வந்துட்டு வீட்லேயும் ஃபுல்லாக மொத்த இடத்து அலசி ஆறாயிருவான், ஆயில் நீ எங்கே இருக்க, ஆயில் நீ எங்கே இருக்க, ஆயில் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருப்பானா. ஆனால் ஆயிலோட அம்மா வந்து அவங்க பாட்டு ஒரு பக்கம் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, சாமான் வலிக்கிட்டு இருப்பாங்க. ஆயில் டேன் வந்து கத்திட்டு கத்தி பார்ப்பாங்க, டேனா அங்கே போய் தேடுவான், இங்கே போய் தேடுவான், அப்புறமேட்டு எங்கே தான் போயிட்டான் இந்த பையன், ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு இவனும் கிச்சனுக்குள்ளே போய் அம்மா ஆயில் வந்து எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அம்மா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க டேனோட அம்மா. இவன் போய் பக்கத்தில் அம்மா ஆயில் எங்கம்மா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, அம்மா நீ இன்னைக்கு பிரிட்ஜுக்கு தானே ஏதோ ஒரு வேலையாக போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை எனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, நான் வந்துட்டேன், ஆயில் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஏன் அவன் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே, அப்படியே எப்படி தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, சொல்லுங்கம்மா ஃபஸ்ட்டு ஆயில் எங்கன்னு சொல்லிட்டு டேன் மறுபடியும் கேட்கறதுக்கு, இந்த மாதிரி அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான், மதியம்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவன் செங்மாய்க்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. டேனுக்கு இதுக்கா கேட்டோடனே அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருப்பான், என்னது போயிட்டோம்னா நம்ம கிட்ட சொல்ல கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஷாக் கூட அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பேன்னா, சரி போடா போய் படிக்கிற வேலையை எது எது இருந்துச்சுன்னா போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்களா. பக்கத்தில் அந்த ரேடியோ வர எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம டேனும் சார் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டானே, அவன் ஃபோன் நம்பர் இல்லை, அட்ரஸ் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம அவனை எப்படி தான் காண்டாக்ட் பண்ணுறது, காண்டாக்ட் பண்ணுறது கூட ஒரு வழி கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நேரில் இருந்தப்போ என்ன நான் அவனை மிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவன், இப்போ நாம் எப்படி அக்கா தங்கச்சிங்களாம் சண்டை போட்டோன்னா பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்போ நான்லாம் அவனை மிஸ் பண்ணவே மாட்டேன், நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு அப்புறம் அவங்க இல்லை அதப்போ ஃபீல் பண்ணுவோமா, அதே மாதிரி தான் இவனும் டேனும் வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான், அவன் இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அருமை தெரியும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான். இப்போ அப்படியே அவன் வந்து அந்த டேபிள் மேலேயே படுக்கிறான், படுத்துட்டு எழுறப்ப காமிக்கிறாங்க, அப்படியே அங்கே சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2020 காமிக்கிறாங்க, 2020 அவன் எழுந்துட்டு கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சோகமாக தான் இருக்கா, என்னாச்சுன்னே தெரில, ஏன்னா இந்த 2 வருஷம் கேப்பில் என்னாச்சுன்னு தெரில. டேன் வந்துட்டு நான் என்னால் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகவே முடியாதா, எனக்கு ஏன் ஒவ்வொரு நாள் நைட்டும் இந்த கனவு வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சிலர் சொல்கிறாங்க இது கனவுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் தான் அந்த கனவுலேருந்து எந்திரிக்கவே முடியல, நானும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் கொஞ்சம் கூட கண்ணு முழிச்சு பார்க்க முடில, என்னால் அந்த கனவுலேருந்து எழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கிட்ட போய் நிற்பான். பார்த்தா அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க போல், ஸோ வந்து அவங்க ஃபோட்டோ முன்னாடி ஊதுகத்திலாம் கொளுத்தி வச்சுருக்காங்க. டேனுக்கு வந்து ஆயில் பிரிஞ்சப்பே அவன் ரொம்ப சோகமாக இருந்தான், ஸோ வந்து இப்போ அம்மாவும் இல்லாததுனால அவன் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு அவன் வெளியே கூட போக மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். ஸோ வந்து அப்போ வெளியே ஏதோ வண்டி போகிற சத்தம் கேட்குதா, இவனும் வந்து இந்த கதவை சாத்தலான்னு பார்க்குறப்போ அந்த வண்டி போயிட்டு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஆயில் வந்து நின்றுட்டுருப்பான். ஆயிலை பார்த்ததையும் டேனுக்கு ஒரு ஷாக்கு, ஷாக்கிங் கலந்த சந்தோஷம், என்ன இவன் திடீர்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வச்சுக்கன் வாங்க பார்த்துட்டு இருப்பானா. ஆயிலும் பார்த்து சிரிச்சுட்டு ரோட் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருப்பாங்களா, வந்த
பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டேன் என் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களா, டேனால சத்தியமா நம்பவே முடியல நிஜமாவே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முகத்துல அப்படியே ஈ ஆடல் அவ்வளோ இது வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஆயிலே. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சரி உள்ள வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலை கூப்பிடுவாங்க. ஆயிலும் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் போல. ஸோ வந்து இனிமேலுக்கு டேன் வீட்லேயே தான் தங்க போறான் தான் நினைக்கிறேன். டேனும் தலையெல்லாம் சொல்லிக்கிட்டே ஐயோ மறுபடியும் வந்துட்டானே மறுபடியும் ஃபீலிங்ஸ் எதுவும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான்னா, டேனும் அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தப்பே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு, ஒரு விஷயம் கூட மாறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து கேட்பான். அதுக்கு டேன் வந்து ஒரு மாதிரி பார்ப்பான். ஆயிலுக்கு என்னமே புரியாது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்பான். ஏன் என்னாச்சு எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. இவன் உடனே திரும்பிட்டு ஃபோட்டோவை பார்ப்பானா. ஆயிலும் என்னத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அங்கே ஊது வச்சுட்டு கழுத்தி வச்சிருக்குமா. அதை பார்த்துட்டு ஆயிலுக்கு வந்து செம்ம ஷாக்கு, ஆண்டி வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அந்த ஃபோட்டோக்கிட்ட நின்றுட்டு ஆண்டி நான் திரும்பி வந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணுலேருந்து தண்ணி அவ்வளோ வரும். ஆண்டியை பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்க நம்ம திரும்பி வரப்போ அவங்க இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே அவங்க கூட இருந்தப்போ ஒரு நல்ல மெமரிஸ்லாம் இருந்திருக்கோம்ல. ஸோ வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டைமுக்கும் ஆயிலை திட்டிட்டு சாரி டேனை திட்டிட்டு ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணது, ஆயில் கூட ரொம்ப இவனை அவங்க அம்மா மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டது. ஸோ வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஆண்டி நான் வரப்போ நீங்கள் இப்படி இல்லாமல் போயிட்டீங்களே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ நின்று பார்த்து பேசிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீனில் 2 பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்களா. ஆயில் வந்து கேட்பான் டே ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, ஆமாண்டா நீ போகிறப்ப நம்பர் உன் வீட்டு அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போன பாரு என்கிட்ட ஒன்றுமே இருந்தேன் அப்புறம் எப்படி நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்கறதுக்கு, சரி ஓகே இது ஒன்றா ரீசன் கரெக்டாக இருக்குது சரி ஆண்டி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நீ போன ஒரு 10 மாதத்துலேயே அம்மா வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்லேருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேன் சொல்லுவாங்க. அச்சோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்டியை கடைசியாக பார்க்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் டேனை காமிக்கிறாங்க. டேனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவன் பாட்டு தனியாக வந்து நின்றுட்டு இவன் எப்போ போவான்னு இவன் கேட்டிருப்பான் நீ எப்போ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் சொன்னது உனக்கு புரியலையா என் பேங்க்குன்னு சொன்னேன் அப்படின்னா நான் இங்கேயே தங்க போகிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்பில் நின்றுட்டு இருக்கப்போ அவன் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணுவான். அந்த ஃப்ரெண்டு பேர் என்னன்னா, சி டேங்க என்ன தெரியுமாடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவன் ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசிட்டு இந்த கிட்டார்லாம் வச்சு பேசிட்டு இருப்பானா, இந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சமாச்சும் நீ காசு கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பேசிட்டு இருப்பான். பாட்டு பாடி முன்னாடியே ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து அவன் இவனோட சைல்டுஹுட் க்ரெஷ்ஷு ஃப்ரெண்டு க்ரெஷ்ஷு எல்லாம் அந்த பொண்ணு தான். இவனும் வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்லிக்கிட்டே பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இந்த இவன் என்னோட ஃப்ரெண்டு அதுவும் ஃப்ரெண்டுக்கும் மேலே என்னோட க்ரெஷ்ஷு, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏ சீன்ற பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா பக்கத்தில் ஏதோ இந்த ரிங் மாதிரி கிடச்சிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து கொடுத்து இந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணும், ஓகே நீ வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்போ நான் உன்னை வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ வந்து அந்த பொண்ணு வேறு ஏதோ கேட்டிருப்பா போல இருக்கா. அதுக்கு தான் இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசுலாம் சேர்த்துட்டு இருக்கான். எல்லாரும் பார்க்குறவங்களாம் அங்கே நின்று காசு போட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து நிற்கிறான். அந்த பையன் பேர் என்னென்னா டின். அவன் நின்று பார்த்துட்டே இருப்பான் அவங்க மாதிரி என்னாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான்ல அதை வந்து அவன் ஃபோனில் வீடியோ எடுப்பான் ஸ்கை சி பாட்டு பாடுறதை. அப்புறமேட்டு இவன் என்ன பண்ணுவான், சரி காசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்ஸ்லேருந்து காசு எடுக்கிறப்போ டின் கூட வந்த ஆண்டி வந்து, இல்லை இல்லை நீ எதுவும் கொடுக்காத நானே கொடுக்குறேன் பாரு காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்து காசு எடுத்து தருவாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு டின் என்ன பண்ணுவோம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸ் அவங்களே வச்சுருவாங்களா, சரிவா கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பொண்ணு உடனே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமிக்கலான்னு வரப்ப, இங்கே பாரு நிறைய காசு வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இங்கே பார்த்தியா இந்த பசங்களாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள்ல, நீ இன்னும் இந்த பசங்களை பார்க்கறது
சொல்லிடுறியா, இந்த பசங்களை பார்த்துக்கிட்டே நீ வந்து கெட்டு போற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பாரு என்ன ஹேண்ட்ஸமா இருக்காங்க, அதுவும் அந்த ஸ்கூல் பசங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. சரி, எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சி வந்து கேட்பேன்னா, ப்ராமிஸா, என்ன ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா தெரியாத மாதிரியே. சி வந்து உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா, எனக்குதான் எந்த ப்ராமிஸும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம சி வந்து என்ன பண்ணுவோம், கிட்டாரை கழட்டி வைப்பேன்னா, கிட்டாரை கழட்டி வச்சுட்டு காசு கீழே காசுல எடுக்கிறப்ப, இந்த பொண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த ரிங்கை பார்த்துருவா, ஏ நீ இன்னும் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கியா, அதெல்லாம் சின்ன பிள்ளையில அறியாத வயசுல ஏதோ சொன்னது, அதை இன்னுமா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து நம்ம பேங்காக்ல ஒரு ஸ்கூல் இருக்குது பத்தியா, அந்த ஸ்கூல் பசங்களை தான் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அதுதான் வாழ்க்கையில லட்சியமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா ஃபியூச்சர் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதை கேட்டதையும் சீக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும், அப்ப நம்மளெல்லாம் இவ லவ் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிட்டு அங்கேயே உட்காந்துருவேன். சரி, உனக்காக நான் காசுலாம் எண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே காசுலாம் எண்ணிட்டு இருப்பாளா. இப்ப சீ என்ன பண்ணுவான், அந்த கிட்டார்லாம் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு கார் இவனை கிராஸ் பண்ணி போவோம், அவன் வந்து திட்டுவான், டே ஒழுங்காக ஆன் அடிச்சு கூட வரமாட்டிங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கார் ரிவேஸில் வரும், அதில் பார்த்தா டின்னு இருப்பான். டின்னு வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, இவன் வந்து யார் இவன் நம்மக்கிட்ட வந்து யாருன்னே தெரில, ஆனால் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன்னா, அவங்க வந்து அந்த சமயத்திலே காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ சீயை காமிக்கிறாங்க, சீ வந்து ஸ்கூல் டீச்சரில் டீச்சர் ரூமில் போய் டீச்சரை பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருக்கான். டீச்சர் வந்து என்னதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு பாட்டு வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்களா, டீச்சர் இல்லை டீச்சர் எனக்கு வந்து காசு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் ஒரு பாட்டு பாடி காசு சம்பாதிச்சேன், இதை நான் டெய்லிக்குமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டு, ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டுருக்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் வந்து உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஸ்கூல் யூனிஃபார்மோடு போய் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏன் டீச்சர் என்ன ஆச்சு எனக்கு ஸ்கூல் துணி மாற்றத்துக்குலாம் டைம் இல்லை டீச்சர், அதனால தான் டீச்சர் நான் நேராக போய் அங்கே வந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீ சொல்லுவேன்னா, சரி உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, உன்னை வந்து ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து உன்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பெரிய ஸ்கூல்லேருந்தான், என்ன எதுக்கு டீச்சர் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆ எல்லாம் உன் திறமைக்காக தான்டா, அவங்க ஸ்கூலில் ஒரு நல்ல டேலண்டான பையன் தான் வேணுமா, அதனால தான் உன்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, உன்னை பாட்டு பாடுறதை வந்து யாரோ அந்த வீடியோ காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கூல்ல இருந்து தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வரணும்னு சொல்லிட்டு இவனோட க்ரஷ் பொண்ணு சொல்லியிருப்பா. அந்த ஸ்கூல் பார்த்துட்டு அந்த ஸ்கூல் வேற பேங்காக்ல இருக்கா, ஸோ வந்து இவன் கொஞ்சம் யோசிப்பான். டீச்சர் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இல்லை டீச்சர் நான் இந்த ஸ்கூலில் படிக்கணும் பேங்காக் வரத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, டே ஃப்ரீயா அவங்களே டாமெண்ட்ரி தராங்கடா, ஃப்ரீ ஸ்கூல் ஃபீஸு, அப்புறமேட்டு ஃப்ரீயாக உனக்கு டெய்லிக்கும் பாக்கெட் மணிலாம் தருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் நேரம் என்ன பண்ணுவான், அந்த க்ரஷ் பொண்ணுக்கிட்ட போய் காமிப்பான, அந்த க்ரஷ் பொண்ணுக்கு அதை பார்த்துட்டு, டே நீ கலக்கிறடா செம்மையாக கலக்கிறடா, நீ பாரு அந்த ஸ்கூல்லே போய் படிக்க போல, சீக்கிரமாக போ, நானும் பின்னாடியே வந்துடுவேன் அப்படின் மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாள். இல்லைப்பா எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லுவேன், டே எவ்வளோ பெரிய ஆஃபர் வந்திருக்கு இதை போய் வேணான்னு சொல்கிறா இங்கே அப்படின்னு, என்னத்தடா கிடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்லை இந்த இடத்துல என்னால் விட்டு போக முடியாது, அதுவும் மெயினாக என்னோட அம்மா இருக்காங்க, என்னோட அம்மா வேணாலும் தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீ சொல்லுவேன்னா, டே முதல்ல உன் படிப்பு தானே முக்கியம், போய் முதல்ல உன் படிப்பை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரஷ் பண்ணி சொல்லுவாளா. பரவாயில்ல நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் கூமட்டை இந்த சான்ஸெல்லாம் யாராச்சும் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஒரு பக்கம் அட்வைஸாக பண்ணிட்டு இருப்பா. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கிறப்போ, இப்போ அடுத்த சீனில் வந்து இந்த சி பையன் வந்து அவங்க அம்மா கூட உட்காந்து அந்த கிட்டாரை வச்சு மறுபடியும் வாசிச்சுட்டு இருப்பேன்னா, அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சரி நீ வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சீக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது, ஆமாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி உன்னோட டீச்சர் எனக்கு கால் பண்ணாங்க சொன்னாங்க நீ வந்து போய் படி அப்படின்னு சொல்லுவாங்களா. சீ வந்து உடனே அவங்க கிட்ட எல்லாம் சைடு வச்சுட்டு, அம்மா நான் போயிட்டேன்னா நீங்கள் தனியாக இருப்பீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பாருப்பா நான் வந்து உன்னை நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், உனக்கு சந்தோஷம்னு ஏற்படுதோ அதை பண்ண, நீ சந்தோஷமாக இருந்தினாவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், என் கூட துணி கால் இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு இல்லை, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணினாவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூல் பேர் வந்து GFC. இவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த சீன்ற பையன் அந்த க்ரஷ் பொண்ணை வந்து கண்ணெல்லாம் பொருத்தி அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன்னா, கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணை திறந்து விட்டு அவன் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். ஸோ அவன் ஓடி போய் ஒரு தனி இடத்துல நின்றுட்டு தான் நம்ம
டானுக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்குதுடா, எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கே பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இங்க பாருடா, அந்த ஸ்கூல்ல நீ சேர்ந்துட்ட, இதுக்கு மேல உன்னால அங்க இருந்து ஓடியே வர முடியாது. சோ வந்து எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடு, அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லுவானா. நீ உன் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுனா நீ ஓடிக்கிட்டே தாண்டா இருக்கணும் நாள் ஃபுல்லா. சோ வந்து நீ வந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியத்தை கொடுத்து போட்டோ வச்சுட்டு, டேன் நீ வந்து ஆயில வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லை டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வேற அட்வைஸ் பண்ணிப்பான். சரி என்ன பண்ணுவானா, சரி ஓகே நம்ம எதுவும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த க்ரஷ் பொண்ணுகிட்டு வந்தா, அந்த பொண்ணு ஏதோ பைத்திய மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்குமா, பார்த்தா எதுக்குன்னு பார்த்தா அந்த சைடு அந்த ஸ்கூல் பசங்களாம் உட்காந்துருப்பாங்க. அதனால தான் நீங்க பாருடா எல்லாரும் எப்படி துணி போட்டிருக்காங்க, ஆனா நீ பாரு நீ எப்படி துணி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரஷ் பொண்ணு கேட்பால, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி அவங்கள மாதிரி தானே நானும் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைல போட்டுருக்காங்க, நீயும் பாரு ஏதோ கிராமத்தா மாதிரியே போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே பார்த்துட்டு இருப்பாளா. அங்க ஒரு குரூப் ஆஃப் பசங்க நின்று எதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த கேங்கே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த கேங் இருக்க ஒரு பையன் வந்து, டேய் அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒன்னே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்களா யாருன்னு பார்த்தா, அந்த டின்னு டின்ன பார்த்துட்டியோ சீக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, என்னடா இவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த க்ரஷ் பண்ணும் அங்க பாரு அந்த டின்னு பையன் மாதிரி தான் துணி போடணும், அவன் தான் செம்ம ஸ்டைலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த டின்னு பையனை இறங்கி மெதுவா வருவானா இவன் பக்கத்துல, சீக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது, இவன் அப்பயே அப்படி பேசினானே, இப்ப அவனோட ஸ்கூலுக்கு வேற வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்துட்டு இருப்பான். இப்ப இன்ஸ்டேட் டேனியும் ஆயிலி காமிக்கிறாங்க. ஆயில் வந்து கிட்டார் வச்சுட்டு சும்மா மியூசிக் போட்டுட்டு இருப்பானா. டேன் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்துட்டு டேன் கிட்ட இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை தருவான். டேனும் எதுவும் யோசிக்க மாட்டான், உடனே வாங்கி சரி ஓகே கொடு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வாங்கி பாடுவான். ஸோ அந்த நம்ம பாட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஃபஸ்ட்டு டேன் மட்டும்தான் அந்த பாட்டை பாட ஸ்டார்ட் பண்ணுவான். அவனே மியூசிக்லாம் போட்டு அந்த சாங் கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாங் கூட. ஆனால் அவன் பாடிட்டு இருக்கிறப்பையும் நம்ம ஆயிலையும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சுக்குவான். ரெண்டு பேரும் பாடுறது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆயில் வந்து அந்த ஆன்டி ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே பாடிட்டு இருப்பான். ஸோ வந்து அதோடு தான் இந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடு என்ன நடக்கணும்னு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ட்ராமாவை பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ ஆல் ஜஸ்ட்.